வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் விக்னேஷ் தாஸ். அண்ட் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்தீங்கன்னா, மோடி ஒரு கேடி. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் புரியும். ஓகே, ரீசண்டாக மோடி, ஐ மீன் நம்ம பிரதமர் மோடி பங்களாதேஷ்க்கு 2 நாள் ட்ராவல் பண்ணியிருக்காரு. பங்களாதேஷில் தூங்கி பாறான்ற ஒரு இடத்துல நம்ம பிரதமர் மோடியும் பங்களாதேஷ் நாடோட தந்தையான பங்கபந்து ஷேக் முஜிபர் ரஹ்மான் அவரோட கல்லறைக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு மரியாதை செலுத்தியிருக்காங்க. மோடி பாடி கேடி லேடி. அதே தூங்கி பாறால் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமர் மோடி விஸ்டர் புக்ஸ்க்கெலாம் வந்து சைன் பண்ணுறாரு. வாடி லேடி போடி மோடி. பங்களாதேஷோட பிரதமரான ஷேக் ஹசீனாவும் ஷேக் ரஹனாவும் அதே தூங்கிப்பாரால நம்ம பிரதமர் மோடிக்கு ஸ்பெஷலாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. தாடி மோடி வாடி ஜோடி. மட்டுவா கம்யூனிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸை வந்து ஓரக்கண்டியில் நம்ம பிரதமர் போய் மீட் பண்ணியிருக்காரு. பாடி மாடி வாடி மோடி. பங்களாதேஷில் சக்கிரா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஜேஷோஸ்வரி அப்படின்ற காளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இவர் சாமி கும்பிட்டுருக்காரு. தாடி லேடி கேடி மோடி. March 26, 2021 அன்னைக்கு பங்களாதேஷோட 50th இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம பிரதமர் மோடி அர்ஜுனா அப்படின்ற ஒரு மரத்தை, ஐ மீன் ஒரு செடியை நட்டு வைக்கிறாரு. கோடி லேடி மோடி பாடி. ஓகே, நம்ம பிரதமர் மோடி பங்களாதேஷில் இருக்கிற நிறைய இடத்த போய் விசிட் பண்ணார். பட் ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் அவரோட கோரிக்கையை முன்வைத்தார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சக்கீரா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஜேஷோஸ்வரி காளி அம்மன் கோயிலில் போயிட்டு இவர் சாமி வணங்கியிருக்காரு. இந்த ஜோஷேஸ்வரி காளி அம்மன் கோயில் ஒரு பழங்காலத்து கோயில். நம்ம பிரதமர் மோடி அங்கே போயிட்டு அவர் என்ன வணங்கியிருக்காரு அப்படின்னா, அம்மா தாயே, தயவு செய்து இந்த COVID-19 இந்த கொடூரமான தாக்குதல் ஆன இந்த நோயிலிருந்து மக்களை தயவு செஞ்சு காப்பாத்து. இந்த கொரோனா வைரஸ் மக்களை ரொம்ப ஆட்டி படைச்சிருச்சு. தயவு செய்து இந்த நோயை போக்கி எல்லாரையும் ஒன்றா சேர்த்து எல்லாரையும் ஒற்றுமையாக வச்சுக்கணும்ட்டு மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்கிறேன் தாயே அப்படின்னு இவர் வேணுனதா ANI நியூஸ் ஏஜென்சியில் வந்து இவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதேமாரி பங்களாதேஷ்க்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூடி சீக்கிரமே இந்த இந்தியன் கவர்மெண்ட் மல்டிபிள் கம்யூனிட்டி ஹால் கட்டுறதுக்கான முயற்சிகளை சீக்கிரமாக நாங்கள் ஈடுபடுவோம். ஏன் அப்படி இந்த மல்டிபிள் கம்யூனிட்டி ஹால் கட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டி ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோவிலில் நடத்துவாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஹால் கிடைக்கல அப்படின்றதுனாலையோ என்னன்னு தெரில, ஆனால் இவர் இந்த மல்டிபிள் கம்யூனிட்டி ஹால் கட்டுறதுக்கான நோக்கம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் ஈவெண்ட்ஸ் நடத்துறதுக்காக. ரிலீஜியஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட வீட்டு ஃபங்க்ஷனான ஏதாச்சும் ஒரு, இப்போ லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கல்யாணம், என்கேஜ்மெண்ட், காதணி விழா, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துறதுக்கு நாம் கோவிலில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மல்டிபிள் கம்யூனிட்டி ஹாலில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு ரீசன் ஏன் இதை கட்ட போகிறோம் அப்படின்னா, சுனாமி, புயல், வெள்ளம், மலை, இந்த மாதிரி இயற்கை அழிவு ஏதாச்சும் வந்துச்சுன்னா மக்கள் அங்கே போய் தங்கி பாதுகாப்பாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கொரோனா வைரஸ் போன வாரத்தில், ஐ மீன் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி, 2 நாளில் 125,000 கேஸ் இந்தியாவில் மட்டும். இதில் நம்ம பிரதமர் மோடி எப்படி இந்த கொரோனாலேருந்து மக்களை காப்பாற்றணும்ட்டு யோசிக்காமல் நேராக காளியம்மன் கோயிலில் போயிட்டு சாமி வணங்கியிருக்காரா, இது மாதிரி வந்து மக்களை தயவு செஞ்சு இந்த கொடூரமான நோயிலேருந்து காப்பாற்றி எல்லாரையும் ஒற்றுமையாக வைக்கணுமா? நம்ம தலைவருக்கு ஊர் சுற்றுறது பெரிய வேலையாக போயிடுச்சு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டைம் டு லீவ். See you on the next video. Until take care, bye bye. Have fun.